रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नुम वागीषा यदने च वक्षसि यस्ते हृदये संविद तम नृसींहम भजे जन्मा यतरतचाथेष्वस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यत्सूरयः तेजो वारिमृदर्गो मृषा धाना स्वेन सदा सत्यं परं धीमहि क्षीरा किं पथि न सिशंति भिक्षा नैवांघ्रिपा परभृत रुद्धा गुहा किं अजि अवतिपसन्ना कस्मा भजती कवयोधन दुर्मदाधन स्वचित्ते स्वत सिद्ध आत्माि अर्थ भगवान्न तम निर्वृतो नियता भजेत संसार परमश्च यत्र கஸ்தாம் தூ அநாதாம் அசதிரண்யம் பரிதாபம் பரிதாபான் ஜுஷானம் அஹ் ஸ்தூல பிரபஞ்சத்தை வந்து பகவானுடைய ஒரு சரீரமாக ஸ்தூல சரீரமாக சொல்லிட்டு அதுல தாரணைய பண்ணணும்ங்கிறத முடிச்சு இங்கே சூக்ம சரீரத்திலையும் நம்ம வந்து பகவானை பார்க்கணும் நம்ம சூக்ம சரீரமா பகவானுடைய சூக்ம சரீரத்தை நம்ம வந்து அந்தர்யாமியாக பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு வர்றச்சே அதுக்கு முதல்ல வந்து வைராக்கியம் முக்கியங்கிற ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய இருந்து நம்மள மனசு திருப்பி அஹ் ஒரு ஒரு உள்புறமாக நம்ம வந்து கொண்டு வரணும் அந்த புத்தி அந்த மனச அப்படிங்கிறதுனால புத்தியினால் மனசை கொண்டு வந்து அந்த சூக்ம சரீரத்துல தாரண பண்ணணும்ங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வைரா வைராக்கியம் எது என்னங்கிறது புரிஞ்சுடு அதாவது சாதன சதுஷ்டயத்துல நமக்கு வந்து நித்தியா நித்திய வஸ்து விவேகம் அடுத்தது இஹா முத்திரார்த்த பரபோக விராகா அதுக்கப்புறம் சாதன சட்கம் இது சமதமாதி ஷட்கம் அதுக்கப்புறம் முமுக்ஷுவம் இங்க நித்யா நித்ய வஸ்து விவேகம் தெரிஞ்சுடுத்து எது நித்தியம் எது அனித்யம்னா உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல நித்தியமாக இருக்கக்கூடியது ஆதாரபூத்தமாக இருக்கக்கூடிய பகவான்னு புரிஞ்செடுத்து நமக்கு இஹாமுத்திரார்த்த பலபோக விராக வேணுமே இஹ அமுத்ர இங்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கு ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ரெண்டுத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை அல்லது அதுல இருந்து வரக்கூடிய பலன் மேல இருக்கக்கூடிய அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இதுவும் போயிடணும் அந்த வைராக்கியத்துக்காக இங்க வந்து சொல்றாரு என்ன கந்தல் கிடைக்கலையா அவனுக்கு யாராவது பிக்ஷ போட மாட்டாளா என்ன மரங்கள் இல்லையா மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மரங்கள் மரங்கள் இல்லையா அங்கிருந்து பழத்தடிச்சு சாப்பிட்டுக்கோ இன்னொன்னு கிம் அஜிதகா உபாசன்னான்னு கிம் அஜிதகான அவதி பகவான் என்ன காப்பாத்தலையா சொல்ற மாதிரி சிந்தையந்தோமாம் ஏஜனா ாம் யோக்சேமம் பகாமியகம் பகாமியகம்னு பிராமிஸ் பண்றாரே பகவான் அப்போ உபாசன்னா நாம் அஜிதகா இருக்காரோ இல்லையோ உங்களுக்கு வந்து பிராமிஸ் பண்ண மாதிரி பார்த்துப்ப அதுல நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்க அடுத்தது மேலும் போகிற அஹ் கேச்சித்து அந்த பகவான் எப்படி பார்க்கணும் அவனை சூக்மமாக நம்முள் நம்ம சரீரத்துக்குள்ள எந்த இடத்துல எப்படி அவரை பார்க்கணும்ங்கிறதுக்கு நமக்கு வந்து வழி கொடுக்கிறார் ஸ்ரீ சுகர் சோ தாமேவாரணாம் ச விசேஷனாம் ஆக அந்த தாரணா அந்தர்யாமியா இருக்கக்கூடிய சாட்சி ஸ்வரூபமாக இருக்கும் பகவானிடத்துல ஒரு தாரணா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இங்க சொல்றார் கேச்சுட்டு சில பேர் அப்படின்னு கேச்சித் ஷட்பிகி ஆறு ஸ்லோகங்கள்ல இதை சொல்ல போறார் பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை வர்ணிக்க போறார் இன்னைக்கு ஸ்வ தேகாந்தர் ஹிருதயாவகாசே புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்ச ரத அங் ரதாங்க சங்க கதாதரம் தாரணையா ஸ்மரந்தி எல்லாராலையும் அவனை அங்க உட்காத்தி வச்சுட்டு முடியாது அந்த ஹிருதய ஹிருதயல ஹிருத அவகாசே அப்படிங்கிற ஹிருதாவகாஷே ஹிருதயத்தினுடைய அந்த குகை அதாவது ஒரு குட்டி ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த வந்து பகவான அந்த உள்ளுக்குள்ள தேகசிய மத்தியே எது ஹிருதயம் ஹிருதயம் இருக்கே தத்த யகாசா தஸ்மின் வசந்தம் அதுல வசிச்சு இருக்க அந்த வசிச்சென்று இருக்கிறவரை இருந்துன்று இருக்கிறவரை கேச்சுது சில யோகிகள் தாரணையா ஸ்மரந்தி சில பேர் தான் அவரை வந்து தாரணாவினால அந்த ஒரு மனதை கட்டுப்படுத்தி நிலவெற்று அதை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அவர்களால் பார்க்க முடியறது ஸ்மரந்தி ஏன்னா இதை வந்து கொண்டு வந்து நிறுத்துறான்னா வெளியில இருக்கிற வஸ்துவை கொண்டு போய் அங்க வைக்கிறதுங்கிறது இல்ல ஏற்கனவே பகவான் உள்ளுக்குள்ள இருக்க அவருடைய பிரசன்ஸ் தே பிகம் அவேர் ஆஃப் இட் அதனால ஸ்மரந்தி நினைவுபடுத்துறான் எப்படி அந்த புருஷன் எப்படின்னா அந்த ஹிருதய அவகாசத்துல இருக்கக்கூடியவர் வசந்தம் அதுக்குள்ள வசிச்சு பண்ணிட்டு இருக்கார் அப்பேற்பட்ட புருஷகா பிராதேஷ மாத்திரம் புருஷம் பிராதேஷாங்கிறதுக்கு வந்து பலவிதமா அத இன்டர்பிரேட் பண்றா ஒன்னு வந்து பிராதேஷகா தர்ஜனி அங்குஷ்டயோகோ விஸ்தாரகாங்கிறா தர்ஜனிங்கிறது இந்த ஆள்காட்டி விரல் தர்ஜயத்தின்னா மிரட்டுறதுன்னு அர்த்தம் மிரட்டுறதுக்கு உபயோகப்படுத்துற விரலுக்கு தர்ஜனின்னு பேரு இந்த அதுக்கப்புறம் அங்குஷ்டம் உண்டான இடைவெளிய வந்து சொல்லி இந்த அளவு பகவானுங்கிறோம் அந்த ஹிருதயத்துக்குள்ள அந்த தஹராக ஆக அவகாசத்துல அந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடியவர் இந்த தர்ஜனி அங்குஷ்டம் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய விஸ்தாரகா அளவு அல்லது சில பேர் அதான் அங்குஷ்ட மாத்திரம்ங்கிறான் வெறும் இந்த ஒரு கட்ட விரல் அளவுக்குன்னுட்டு சில பேர் சொல்றா ஆனா பிராதேச மாத்திரம்ங்கிறது இங்க சொல்றது என்னன்னா இன்னொருத்தர் வந்து இந்த மிடில் பிங்கர் அண்ட் அங்குஷ்டம்ங்கிறா சோ ஒவ்வொரு அளவை பொறுத்து இருக்கு அது எப்படி வேணாலும் இருந்துட்டு பாட்டுமே இருக்கிற வரை நம்ம ஞாபகப்படுத்தணுங்கிறதான் இங்க பாயிண்ட் அது பிராதேச மாத்திரம்ங்கிறது அளவு என்னங்கிறது இல்ல சயேவ மாத்திரா பிரமாணம் எஸ்ய ஹிருதய பரிமாணம் உபச்சரியதே அந்த ஹிருதயத்தினுடைய பரிமாணத்தை சொல்றாருங்க இந்த பிராதேசம் மாத்திரம்ங்கிறது ஹிருதயத்தினுடைய நம்மளுடைய அந்த அளவு அந்த ஸ்பேஸ் இருக்கே ஹிருதயம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கு அவ்வளவுதான் அளவு அந்த அளவுக்குள்ள வியாபிச்சு இருக்கக்கூடியவன் பகவான் எதுக்காக அந்த ஹிருதயம்னு சொல்றோம்னா ஹிருதயம் தானே இன்னைக்கு வந்து நமக்கு பாடி ஃபங்க்ஷனிங்க்கு அது வந்து முக்கியம்னு சொல்றோம் இல்லையோ அந்த இடத்துல பகவான் வியாபிச்சு உட்காந்துட்டு இருக்கான் அவன் தான் அது தூண்டின் இருக்காங்கிறதுக்காக அங்க நினைக்கணும் நம்ம தாரணையா எப்படிப்பட்டவன் சதுர்புஜம் நான்கு கைகள் ஒவ்வொரு கையிலயும் என்ன தரிச்சுட்டு இருக்கான் கஞ்ச கஞ்சனா கம்னா ஜலம் கே ஜாயதே இது கஞ்சன தாமரை கே ஜலத்தில் ஜாயத்தே பிறக்கிறது சோ கஞ்ச இந்த சில சமயம் அம்பாளுக்கு வந்து கஞ்சதலாயதாட்சின்னு சொல்றோமே கஞ்சங்கிறது தாமரை அந்த இடத்துல தாமரையினுடைய இதழ் அந்த இதழ் போல விரிந்து இருக்கக்கூடிய ஒரு கண்களை உடையவள் அதுதான் கஞ்ச இங்க வந்து தாமரை ஒரு கையில தாமரை ரதாங்க ரதத்தினுடைய அங்கமான சக்கரம் இன்னொரு கையில சங்க ஆனா கஞ்சங்கிறதுக்கு வந்து சங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அது கான்டெக்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் இங்க சங்கங்கிற வேர்டை போட்டுருக்கிறதுனால நம்ம கஞ்சாங்கிறதுக்கு தாமரைன்னு எடுத்துக்கணும் ஏன்னா ஜலத்துல இருந்தானே வரது சங்குவம் நமக்கு உததி சமுத்திரத்தில இருந்து வரக்கூடியதுங்கிறதுனால சங்குக்கும் உங்களுக்கு கஞ்சாங்கிற வேர்ட் இருக்கு சங்க இன்னொரு கையில நாலாவது கையில கதை அதையும் தரிச்சு இருக்கிறவரான அந்த சதுர்புஜம் புருஷம் முதல்ல இதுல பார்த்தோம் அந்த முதல் புருஷன் வந்து ஒரு புருஷஹா பூத்வா அதுதான் அவருடைய ஆதி புருஷன்னு நம்ம வந்து பார்த்தோம் லீலாவதாரங்கள் பாக்குறச்சே பிரம்மஸ்வரூபமானது ஒரு புருஷன்னுங்கிற ஒரு இதை எடுத்துட்டு வர்றார் அப்படிப்பட்ட அந்த ஆதி புருஷனாக நம்ம வந்து நினைக்கிறோம் நம்பல்ல கேச்சு தெங்குற சில யோகிகள் பாக்குறா அந்த சில யோகிகள் அவரை வந்து அந்த தஹராகாசத்துல ஆஹ் அஹ் அந்த சில யோகிகள் பாக்குறாங்க மதுசூதன சரஸ்வதியோட ஒரு ஸ்லோகம் ஞாபகம் ஒரு தியானாபியசன விதினா தியானாபியசன வசீகிருத்தே ந மனசா தன்னிர்குணம் நிஷ்கிரியம் ஜோதி கிஞ்சன யோகினோ எதிபரம் பசியந்தி பசியந்து தேர்ந்துடுவார் நமக்கு வந்து கண்ணம் தான் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லுவார் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு மனசை இழுத்து உக்காத்தி வச்சு சில யோகிகள் எதி பஷ்யந்தி பசியந்தி பரபிரம்மத்தை பாத்துட்டு பார்த்துட்டு போட்டோம் அஸ்மாகந்து ததேவலோச்சன சமத்காராய பூயா சிரம் காலிந்தி புலினோதரே கிமபி என் நீலம் மகா தாவதி இந்த காலிந்தி நதி ஓரத்துல அந்த யமுனா நதிக்கரையில ஒரு ஒரு நீல கலர்ல ஒரு ஜோதி ஓடுறதே அதுதான் ஓடும் எங்களுக்கு அப்படின்பர் அது வந்து எப்ப கிடைக்கும் அந்த ஒரு ஒரு சகுணத்து நிலைமையதான் வந்து அங்க சொல்றார் அதுதான் இங்கயும் கேச்சிட்டு சங்க சக்கர கதாதாரியா பகவான வந்து மனசுக்குள்ள ஹிருதயத்துல பாக்குறாங்கிற அந்த யோகிகள் பரபிரமத்தை அடைஞ்சா கூட அவர்கள் வந்து உருக்கிரமே ஆத்மாராமா அபி அவர்களுக்கு வந்து இந்த பகவானுடைய அந்த குணங்களை கேட்கணும் அந்த குணங்களை ரசிக்கணும்ங்கிறதுனால சகுணமா வந்து அவ ரசிக்கிறான் அப்படி பகவான பார்க்கணும் அது வந்து யோகிகளுக்கு சில பேர் ஸ்தூல தாரண முடிஞ்சு அடுத்தது வந்து அந்த ஸ்தூல தாரணையில ஒரு ஒரு தேர்ச்சி பெற்று அபியாசத்தினால மறுபடியும் சூக்ம தாரணையில பகவான நினைக்கணும் சகுண உபாசனையில பகவானுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 அதாவது திருவடியில இருந்து ஆரம்பிச்சு அவனுடைய ஹசிதம் வரையில் வர்ணிக்க அடுத்த நாலஞ்சு ஸ்லோகங்கள்ல சோ எப்படி அவர் இருக்காருங்கிறத பாத்துட்டோ அதுக்கப்புறம் எப்படி அவரை நம்ம வந்து தியானம் பண்ணணும் தாரணை எப்படி பண்ணணும்ங்கிறத சொல்லிட்டு வர்றார் ஆஹ் சோ கேச்சித் ஸ்வதேகாந்தர் பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் நான்கு கைகள் கஞ்ச ரதாங்க ரதத்தினுடைய அங்கமான சக்கரம் தாமரை சக்கரம் தாரணையா ஸ்மரந்தி எப்படிப்பட்டவர் அந்த புருஷனுக்கு தான் எல்லாமே விசேஷமா போகிறதுங்க பிரசன்ன நலிநாய தேனம் கதம்ப கிஞ்சல்க பிஷங்க வாசசம் லசன் மகாரத்ன ஹிரண்மயாங்கதம் ஸ்புரன் மகாரத்ன கிரீட்ட குண்டலம் பிரசன்ன வக்ரம் நான் சிரிச்சின் இருக்கிற ஒரு முகம் அந்த முகத்துடன் கூடினவராக அவரை பார்க்கணும் பிரசன்ன வக்ரம் சிரிச்சுன்னு இருக்கிற ஒரு முகம் அவருக்கு அதுக்கப்புறம் அஹ் அஹ் இது நளினாய்ஷண நளினாயத ஈக்ஷணம் நளின ஆயத ஈக்ஷணம் நளின தாமரை பத்மம் தத்வது பிரசன்னே ஆயத்தேங்கிறவர் ஸ்ரீதர சுவாமி அதாவது நீண்டது ஆயதம்னா நீண்டதுன்னு ஒரு அர்த்தம் ஆனா அதுல வந்து பிரசன்னங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றாரு நீண்டதுன்னா விரிந்து இருக்கக்கூடியது அதனால ஒரு கிளாரிட்டியோட யார பாக்குறாரோ அவளுக்கு வந்து பூர்ணமா அனுகிரகம் பண்றாருங்கிறதுக்காக பிரசன்னங்கிறதுக்கு பிரசன்னு டிரான்ஸ்லேட் பண்றாரு அந்த ஆயத்தங்கிறது சோ நீ நளின ஆயத்த ஈக்ஷணம் தாமரை போன்ற நீண்ட கண்களை உடையவராக அதுக்கு மேலும் கதம்ப கிஞ்சல்க கதம்ப கிஞ்சல்க பிஷங்க வாசசம் கதம்ப கதம்பங்கிறது ஒரு புஷ்பம் அந்த புஷ்பத்தினுடைய கிஞ்சல்க கிஞ்சல்க அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேசராஹா கதம்ப குசுமசிய கிஞ்சல்காக கேசராஹா தத்வது பிஷங்கே பீத்தே வாசசி பிதம்பர தாரியா இருக்கார் கிஞ்சல் கம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மகரந்த தூள் அந்த மகரந்த தூள் போல இவருடைய வஸ்திரமும் நல்ல மஞ்சளா இருக்கக்கூடிய வஸ்திரம் அடுத்தது லசன் மகாரத்ன நல்ல வசத்தியான ரத்னங்களை போட்டுண்டு தங்கமயமான ஒரு அங்கதம் தோல்ல இருக்கக்கூடிய அந்த வங்கி தோ வங்கிங்கிறது இங்க போட்டுப்போம் கேயூரம் அங்கதம்ங்கிறது இங்க மேல போட்டுக்கிறது அந்த ஷோல்டர்ல இருக்கக்கூடியது சோ முகம் கண்ணு அதுக்கப்புறம் வந்து சட்டுன்னு அந்த வஸ்திரம் தெரியறது அவருக்கு அதுக்கு மேல இவர் வந்து போட்டு இருக்கக்கூடிய அலங்காரங்கள் பூஷாதி விசேஷங்கள் லசத்து லசன் மகாரத்ன பிரகாசமாக இருக்கும் லசத்து பிரகாசமாக இருக்கும் லசந்தி மகாரத்னானி வசத்தியான விலை உயர்ந்த ஒரு ரத்னங்கள் ஆஹ் இருக்கக்கூடிய பொதிச்சு வச்சிருக்கிற ஒரு ஹிரண்மய் சுவர்ணமயமான அங்கதம் இந்த மேல போட்டுக்கிற ஒரு பூஷண விசேஷம் ஸ்புரன் மகாரத்ன கிரீட்ட குண்டலம் ஸ்புரது நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு மகாரத்னங்கள் கொண்ட ஒரு கிரீட்டம் குண்டலம் இவைகளை போட்டு இருக்கார் பகவான் அடுத்தது ஆஹ் இதுல வியாக்கியானம் ஒண்ணும் இல்ல ஆஹ் அவர் வெறும் விக்கிரக வாக்கியம் தான் சொல்லிட்டு வர்றார் இந்த இடத்துல எல்லாம் ஸ்புரத்து மகாரத்னானி தன்மையானி கிரீட்ட குண்டலானி கர்ணிகாலயே யோகேஸ்வர ஆஸ்தாபித ீலக்மணம் கௌஸ்துபரத்ன கந்தரம் லக்ஷ்மியா வனமால ஆச்சிதம் மேல என்ன போட்டுருக்க உன்னித் ஹிருத் பங்கஜ கர்ணிகாலயே தன்னுடைய ஹிருத்துங்கிற பங்கஜத்துல கேச்சித்து ஸ்மரந்தின்னு ரொல்லியும் அந்த கேச்சித்து சில பேர் ஹிருதயாவகாசத்துல இருக்கக்கூடியவரா பாக்குறார் அடுத்தது அந்த ஹிருதயாவகாசத்தை எப்படி சொல்றேன்னா அவர் வந்து தாமரை பூல உட்கார்ந்து இருக்கிறவரா பாக்குறோம் உம் சோ உன்னித்ர ஹிருத் பங்கஜ கர்ணிகாலையே யோகேஸ்வர ஆஸ்தாபித பாத பல்லவம் அந்த பூல ஹிருதயம்ங்கிற ஒரு தாமரைப்பூ அதுக்குள்ள ஒரு கர்ணிகாங்கறது இருக்கு அது அந்த இன்னர் வால சொல்றோம் அந்த கர்ணிக்காங்கிறது தான் ஆலயம் அதுக்குள்ள சில யோகிகள்லாம் என்ன பண்றான்னா பகவானுடைய அந்த பாத பல்லவம் தாமரை திருவடியை ஸ்தாபித்து ஆஸ்தாபித பாத பல்லவம் அதுக்கப்புறம் எப்படி அவ தியானம் பண்றாங்கறத சொல்றான் உம் எந்த யோகிகளுக்கு நடுவில் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர்கள் யோகேஸ்வர அவர்களால் ஆஸ்தாபித ஸ்தாபனம் பண்ணப்பட்ட பாத பல்லவம் தளிர் போன்ற ஒரு திருவடிகள் பாத பல்லவம் அவ்வளவு சாஃப்டா இருக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பார்க்கணுங்கிறதுக்கு வர்றாரு சோ பாத பல்லவம் எந்த இடத்துல இந்த யோகேஸ்வரர்கள் எல்லாம் வந்து ஸ்தாபனம் உன்னித்ர மலர்ந்து இருக்கக்கூடிய பங்கஜ எனும் தாமரை மலர்ந்து இருக்குன்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்ங்கிற அர்த்தம் அதனால பகவான் வியாபிச்சு இருக்க முடியும் அந்த இடத்துல சோ உன்னித்ர ஹிருத் பங்கஜம் மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஹிருதய தாமரை அதுல இருக்கக்கூடிய கர்ணிகா கர்ணிகா தான் அந்த உள்ளுக்குள்ள எந்த இடத்துல மகரந்தம் வர்றதோ அதனுடைய உட்பகுதியை வந்து அதுதான் கர்ணிகா அந்த கர்ணிகா எனும் ஆலயா அதுதான் ஸ்தானம் யோகேஸ்வரை ஆஸ்தாபித்த பாத பல்லவ எஸ்ய எந்த பகவானுடைய பாத பல்லவமானது யோகிகள்னால ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கோ அப்பேற்பட்டவர் ஸ்ரீ லக்ஷ்மணம் ஸ்ரீ லக்ஷ்மணம்ங்கிறது வந்து ஸ்ரீஹி ஏவ லக்ஷ்ம சின்னம் தத்யுக்தம் அப்படிங்கிற இந்த பாமாதி விஹிதோ மத்வர்த்தியா நிறையா அப்படின்னு இருக்கு இது வந்து ஸ்ரீதர சுவாமி ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து ஆஹ் சூத்திரம் படி பார்த்தோம்னா அப்படி இல்ல ஸ்ரீங்கிறதுக்கு வந்து ஸ்ரீவத் ச அப்படிங்கிற அந்த ஒரு மச்சம்னு சொல்றோம் அதை மார்புல வச்சுட்டு இருக்கார் அது தவிர லக்ஷ்மிவான் அதனால லக்ஷ்மணஹான்னு அது லக்ஷ்மணஹாங்கிறதுக்கே லக்ஷ்மிவான் அப்படின்னு ஒரு ஒரு சூத்திரத்துக்கு வச்சுட்டு சொல்றார் பாமாதிங்கிற ஒரு கணம் அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நபிர்த்தியம் வருதுங்கிறார் அது இல்ல அதுக்கு கீழே வந்து ஒரு ஒரு கணசூத்திரம் ஒண்ணு இருக்கு லக்ஷ்மி அச்சன் ஒண்ணு இருக்கு அதுக்கு மேல வரக்கூடியதுதான் லக்ஷ்மண அப்படின்னு வருது இந்த பதமே வந்து உங்களுக்கு லக்ஷ்மிவான்னு அர்த்தம் லக்ஷ்மியை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீங்கிற லக்ஷ்மியை கொண்டவர் அல்லது ஸ்ரீங்கரிச்சு ஸ்ரீவத்ஷாங்கம் அந்த மச்சத்தை சொல்றது அந்த ஸ்ரீவத்ஷ எனும் ஒரு அங்கத்தை கொண்டவர் ஒரு சின்னத்தை கொண்டவர் மேலும் லக்ஷ்மியை கொண்டவராகவும் இருக்கும் அந்த விஷ்ணுவை அப்படின்னு எடுத்துக்கணும் ஸ்ரீ லக்ஷ்மணம் அப்படின்னு பகவானுக்கு அடுத்தது கௌஸ்துப ரத்ன கந்தரம் கௌஸ்துப மணி கந்தரம் தோள்பட்டையில இருக்கு கந்தராயம் கழுத்து சாரி கந்தராயம் கௌஸ்துப ரத்னம் கழுத்துல இருக்கு அவருக்கு கௌஸ்துப ரத்னம் அடுத்தது வனமாலையா ஆச்சிதம் வனமாலையா அந்த வனமால ஒரு ஒண்ணு போட்டு இருக்கார் அந்த வனமாலை எப்படி இருக்குன்னா உம் அது வந்து அம்லான சோபயாங்கிற அம்லான லக்ஷ்மியா வாடாத ஒரு அழகை கொண்டதான ஒரு வனமாலை கழுத்துல போட்டுருக்கார் அதான் வல்லவீஜன வல்லபம் வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம்னு சொல்றோமே அவருக்கு யாதவாபிதல வைஜயந்திங்கிறது தான் இந்த வனமாலா வைஜெயந்தி விபூஷணம் அம்லான லக்ஷ்மி அதுக்கு வந்து ஒரு அஹ் வாடாமல் இருக்கக்கூடிய அழகை பண்றதான அந்த வனமாலா துளசி மாலை அப்படிங்களாம் அது அதனால ஆச்சிதம் வியாப்தம் முழுக்க அவர் மேல அந்த துளசி மாலை உட்கார்ந்துட்டு இருக்கு பகவானுக்கு அப்படி அந்த பகவானை சில பேர் மனசுல நினைக்கிறா கேச்சித்து தாரணையா ஸ்மரந்தி ఉన్నిద్ర హృత్పంకజ కర్ణికాలయే యోగేశ్వర ఆస్థాపిత పాద పల్లవం శ్రీ లక్ష్మణం శ్రీవత్సం లక్ష్మి రెండుమే మార్పుల కౌస్తుభ రత్న కంధరం అమ్లన లక్ష్మ్య వనమాలయ ఆచితం విభూషితం మేఖలయ అంగుళీయకై మహాధనై నూపుర కంకణాదిభి స్నిగ్ధ అమల ఆకుంచిత నీల కుంతలై విరోచమాన ఆనన హాస விபூஷிதம் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கார் எதனால மேகலா இடுப்புல வந்து ஒரு ஒட்டியானம் இருக்கு மேகலையா விபூஷிதம் அதுக்கப்புறம் அங்குலீய கைகி மகாதனைகி ரொம்ப விலை உயர்ந்ததான அங்குலீய கைகி மோதரங்கள் நூபுற கங்கணாதிபிகி நூபுறம் கால்ல வந்து சலங்க கங்கணம் கையில வளையல் அலங்கார பிரியர் அவர் இவர் வந்து சிவன் வந்து அபிஷேக பிரியர் இப்ப மகாவிஷ்ணு வந்து அலங்கார பிரியர் அவரை நினைக்கிறச்சையே நம்ம வந்து அப்படிதான் நினைச்சுக்கணும் ஆனா இதுல வந்து யாதவாபிதயத்துல சொல்றச்சே நித்திய உதித்தம் நித்திய ஆஹ் ஏகத்துவம் அண்டு இன்னொன்னு ஒண்ணு அபரிச்சின்னத்துவம்னு மூணு குணத்தை சொல்லுவா அதுல அதாவது சூரியனை காட்டிலும் ஒசத்தியானவர்னா நித்தியமாக அவருக்கு உதயம் எப்பொழுதும் இருந்துருப்பார் யார மனசுல நினைச்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் மூலியம் யாரையோ நினைச்சுக்கிறதா நம்ம பக்கதாதுவாராவது நினைச்சுக்க முடியுமா என்ன அதுக்கு வந்து ஒரு குவாலிபிகேஷன் வேணுங்கிறதுக்காக நித்திய உதயத்தம் எப்பொழுதுமே உதயமாகின்றவர் சூரியனோ அஸ்தமனம் ஆயிடுறார் சாயந்தரமானா அதனால அவரை நினைச்சுட்டு என்ன பிரயோஜனம்ங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு காவிய நயத்தோட சொல்லுவார் ஆனா சூரிய சதுக்கம் எடுத்து பார்த்தா அதை பரபிரம்மஸ்வரூபமா சொல்லுவார் அங்க எப்பொழுதுமே உதயத்துடன் கூடினவர் அவருடைய ஒரு பிரகாசத்தினாலதான் சந்திரனே பிரகாசிக்கிறாருபர் இங்க வந்து நித்திய உதிதத்துவம் பகவானுக்கு உண்டு அண்ட் நித்திய ஏகரூபம் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை கொண்டவர் அவரி சின்னகம் அவரி சின்னகம் அன்லிமிட்டெட் அதனால நம்ம வந்து கேட்க கேட்க அவர் வந்து சுகத்தை கொடுக்க போறார் அதனால அப்பேற்பட்ட ஒரு பகவான மனசுல நினைச்சுட்டாதான் ஒரு இது டு இட் ஒரு அஹ் நியாயம் வேண்டாம் ஒரு அப்ராப்ரியேட்னஸ் வேண்டாம் அதனால சொல்றார் இங்க வந்து பகவான வர்ணிக்கிறார் அப்படி மேகலையா விபூஷிதம் சகல விதமான அலங்காரங்களுடன் கூடினவர் மேகலையா இடுப்புல வந்து ஒரு ஒட்டியானம் அங்குலீய கைகி மோதரங்கள் மகாதனைகி அங்குலீய கைகி விரை உயர்ந்த மோதரங்கள் நூபுற கங்கணாதிபிகி சலங்கை கங்கணம் கையில போட்டு இது கடை கங்கணம் இவைகளினாலும் அஹ் விபூஷிதம் அலங்கரிக்கப்பட்டவராக மேலும் அவருடைய முகம் எப்படி இருக்குன்னா திரோச்சமான ஆனன ஹாச அப்படியே படிச்சு இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய விரோசமானம் பிரகாசத்துடன் கூடினதான ஆனனம் ஆனன முகத்தில் ஹாசகா ஒரு புஞ்சிரிப்பு அதனால் பேசலம் சுந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு முகம் அந்த புஞ்சிரிப்பு வந்து அவருடைய முகம் வந்து முதல்ல பிரகாசமா இருக்கு விரோச்சமானம் பிரகாசமாக அதுக்கு முன்னாடி ஒரு சொல்றார் ஸ்நிக்த அமல ஆகுஞ்சித நீல குந்தலைகி கரும் முடி அது வந்து ஆகுஞ்சிதம் அப்படியே சுருள் சுருளா இருக்கு ஸ்நிக்த நல்ல திக்கா இருக்கு மேலும் அமல அப்படியே அஹ் சுத்தமா இருக்கக்கூடியது ஸ்னிக அமலம் உங்களுக்கு வந்து சுத்தமா இருக்கும் ஆகுஞ்சித சுருள் சுருளாக இருக்கும் நீல கருமையான குந்தலைகி தலைமுடிகள் ஆனன மேலும் ஹாச பேசலம் பிரகாசமா இருக்க குந்தலத்தினால சுந்தரமா எண்ணத்தினால இருக்குன்னு அந்த வந்தஹாசம் இருக்கு அந்த இருக்கு ஹாச பேசலம் சோ விபூஷித மேகலையா அங்குலீய கைகி

அஹ் அஹ் இங்கிதத்தினாலேயே அவர் வந்து பூரி அனுகிரகம் ஏராளமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அந்த பகவான அந்த ஈஸ்வரனை மனதில் ஈக்ஷேத பார்க்க வேண்டும் எதனால யாவது மனஹா தாரணையா அவதிஷ்டத்தை எதுவரையில் நான் பார்த்துட்டு இருக்கணும்னா அவன்தான் வியாபிச்சு இருக்கணும் சிந்தனை பூரா அந்த கண்ணமா இருக்கணும் அது வரையில் நீ வந்து மனசை கொண்டு போய் நிறுத்தணுங்கிற யாவது எதுநாள் வரையில் எந்த ஒரு சமயம் வரையில் தாரணையா அவதிஷ்டதே அந்த தாரணையினால நம்மளுடைய மனசானது அவதிஷ்டத்தை பெற்று இருக்கிறதோ தாவது ஈஸ்வரம் ஈக்ஷேத பார்க்க வேண்டும் ஈஸ்வரனை பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட ஈஸ்வரன் சிந்தாமயம் ஏனம் ஈஸ்வரம் சிந்தனை சிந்தையா ஆவிம் நம்ம நம்மளுடைய ஒரு தாட் ப்ராசஸ்னால அவன் மனசுல ஆவிர் ஆவாம் அப்பேற்பட்ட அந்த ஈஸ்வரனை சோ சிந்தா அப்படின்னா சிந்தையா ஆவிர் பவந்தம் ஈஸ்வரம் ஈக்ஷயத்தை பார்க்க வேண்டும் அவ எப்படி அதீன லீலா ஹசித ஈக்ஷண உல்லசத்து சமு சம்சூச்சித பூரி அனுகிரகம் அதாவது அதீன லீலா அதீன உதாரம் ஏராளம் தீனம்னா குறவு சிரிப்புல வந்து கஞ்சத்தனமே கிடையாது பகவானுக்கு உதார சிரிப்பு ஏராளமான ஒரு ஹாசம் இன்னைக்கு காமிச்சுட்டு நாளைக்கு வந்து மறைச்சுன்றுருவாங்கிறது கிடையாது சிரிப்ப அதனால அதீன உதாரமான லீலையா விளையாட்டாக சிரிக்கிறான் அதுக்கு வந்து ஒரு பிரயத்தனப்பட்டு சிரி அப்படின்னுட்டு சொல்லி அந்த மசில் எல்லாம் இழுத்து அப்படியெல்லாம் கிடையாது விளையாட்டு அவனுக்கு வந்து சொஸ்வபாவம் இல்லையோ அந்த ஆனந்தம்ங்கிறது அதனால தானா வரக்கூடிய ஒரு சிரிப்பு ஏ அந்த சொஸ்வரூபத்திலேயே இருந்து இருக்கிறதுனால அது வந்து ஏராளமான ஒரு சிரிப்பு லீலா ஹசித சிரிப்பு மேலும் அந்த சிரிப்புனால ஒரு கண்பார்வை அதாவது ஸ்மைலிங் விதவுட் தி ஐஸ்ன்னு ஒண்ணு இருக்கு ஸ்மைலிங் வித் தி ஐஸ்ன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து கண்ணு வரையில் போனாதான் அது வந்து உள்ளுக்குள்ளேந்து வரக்கூடிய சிரிப்பு இல்லையா அதனால ஹசித ஈக்னம்ங்கிறதுக்கு இவர் ஸ்ரீதர சுவாமி வந்து ஹசித்தேன ஈக்ஷணம்ங்கிற அந்த சிரிப்புனால என்ன ஒரு கண் பார்வை இருக்கோ அல்லது சிரிப்புடன் கூடினதான ஒரு பார்வை அந்த பார்வையினால் இப்ப என்ன அந்த பார்வையில் உள்ளசத்து அந்த பார்வையுள்ள வந்து முக்கியமா என்னன்னா நமக்கு வேணுங்கிறது வெறும் பார்வை இல்லை அந்த பார்வையினால நமக்கு மோட்சம் ஏற்படணும் இப்போ அந்த அனுகிரகம் வேணும் அவ்வளவுதானே அனுகிரகம் ஓணும்ன உடனே இவர் அப்படி வந்து புருவத்தை நெரிச்சாராம் பகவான் அதனால் சம்சூச்சித காண்பிக்கப்பட்டது என்னன்னா புருவ நெரித்தலினால் சம்சூச்சித காண்பிக்கப்பட்ட பூரி அனுகிரகம் ஏராளமான ஒரு அனுகிரகம் அவர்கிட்ட இருந்து வரும்

வாசல்ல நின்னுண்டு இந்த நந்தி சிவனுக்கு வந்து எல்லாருக்கும் இங்க வந்து சேனானி விஸ்வக்சேனர் நிக்கிறாராம் அவர் நின்னுண்டுரு உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிறாரா ஒருத்தத்தரும் சொல்றார் இத போயி பகவான்கிட்ட வந்து விஸ்வக்சேனர் சொல்றாராம் பகவான் உடனே இங்கிதைகி பிரதிஸ்ருண்வந்தம் இங்கிடம் காமிச்சா ஆஹ் ஓகே ரைட் டன் அப்படிங்கிறாராம் ப்ராமிஸ் பண்ணிடுறாரா பிரதிஷ் உணவத்தின்னு டன் அப்படின்னு அர்த்தம் ப்ராமிஸ்ன்னு அர்த்தம் அது வந்து பக்தி நம்ரேன சேனான்யா நிவேதிதம் அவர் வந்து அப்படியே பக்தியோட வணங்கி அவருக்கு சொல்றாராம் விஸ்வக்சேனர் பகவானும் ஓகேன்னு இங்கிதத்தினால ஒரு ஜெஸ்டர்னால அவர் வந்து ஓகேன்னு ப்ராமிஸ் பண்றாராம் அது என்ன ஜெஸ்டர்னா இங்க ப்ரூபங்க பூரி அனுகிரகம் அது அப்படி புருவத்தை நெரிச்சு கேக்குறான் புருவத்தினால அவர் வந்து அனுகிரகத்தை அதீன லீலா அதீன ஏராளமான லீலா விளையாட்டாக ஹசித சிரிப்பு அந்த சிரிப்புடன் கூடின ஈக்ஷணம் ஆஹ் ஈக்ஷணம் ஆஹ் பார்வை அந்த பார்வையினால் அந்த பார்வையில் உள்ள சத்து உங்களுக்கு வந்து பிரகாசமாக இருக்கும் ப்ரூபங்கம் புருவ நெரித்தல்கள் அதனால் சம்சூச்சித காண்பிக்கப்பட்ட பூரி அனுகிரகம் ஏராளமான ஒரு அனுகிரக விசேஷம் அதை கொண்டவரான பகவான் ஈஸ்வரன் சிந்தையா அவர் அவர் கொடுப்பவர் அனுகிரகம் அதுக்கு நமக்கு என்ன வேணும் இங்கன்னா சிந்தாமயம் வேணும் ஈஸ்வரம் வீக்ஷேத சிந்தையினால நம்ம வந்து அவர மனசுல ஆவிர்வாவம் பண்ணோம்னா அவருடைய புரூபங்கத்தினால நமக்கு வந்து ஒரு அனுகிரகம்ங்கிறது ஏற்படும் அதுக்கு பிரயத்தனப்படணும் யாவது எதுவரையில் பண்ணணும்னா அப்படின்னு கேட்டா மனோ தாரணையா யாவது அவதி அதுவரையில் பகவான நம்ம பாக்கணும் அதினலீலாஹித்தைசூச்சிதூரியநுகிரகம் ஈக்ஷேதிந்தாமயம் ஏனம் ஈஸ்வரம் யாவன் மனோ தாரணையா அவதிஷ்டே ஏகைகசோ அங்காணி தியா அனுபவயேத்து பாதாதி யாவத் ஹசிதம் அபோஹிய தாரையேத்து பரம் நமக்கு சொல்லிண்டு வரா கிரமத்தை சொல்லிண்டு வர்றார் அசைவ தியானம் ஆக புருஷனை வர்ணிச்சுட்டு எந்த ஒரு ஈஸ்வரனை நம்ம வந்து பாவிக்கணுங்கிறத வர்ணிச்சதுக்கு அப்புறம் இந்த ஈஸ்வரனை நான் எப்படி பாவிப்பேன் இந்த கால் கண்டார் காலையை கண்டார் தோல் கண்டார் தோலே கண்டார்னா ஒவ்வொரு அங்கத்தையும் நான் என்ன பண்றதுன்னு யோசிப்போம் ஏத்துப்பேன் என்ன இத்தூண்டுக்கு பிக்சர் மாதிரி மனசுல உட்காத்தி வச்சுக்க முடியுமா என்ன அப்படின்னு ஒரு டவுட் ஒரு மூலயம் நமக்கு இந்த தியான முறையை நமக்கு வந்து சொல்லிட்டு வர ஏகை கஷா ஒவ்வொன்றாக தியா புத்தியினால் அங்கானி பாதாதி அங்கானி பாதம் முதலிய அங்கங்கள் யாவது கதாபிரிதா ஹசிதம் கதையை தூக்குபவரான அந்த பகவானுடைய ஹசிதம் யாவது ஹசிதம் வரையில் சிரிப்பு வரையில் பாதாதி அங்கானி பாத முதலிய அங்கங்களை தியா புத்தியினால் அனுபாவயே அனுபாவயே தியாயேத் தியானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அங்கமா பண்ணுங்கிற பாதாதி திருவடியிலே ஏன்னா அங்க சரணாகதி அங்க திருவடியில ஆரம்பிங்கிறார் அந்த பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு அங்கமா நிலை நிறுத்தி பகவான எது வரையில்னா அவனுடைய புஞ்சிருப்பு வரையில்ங்கிறார் யாவத்து யாவத்துங்கிறதுக்கு உங்களுக்கு கால தேச ரெண்டு வகைப்படுறது காலத்தினால இது வரையில் எது வரையிலோ அது வரையில் நமக்கு வந்து காலம் சொல்லலாம் அது வந்து காலத்துக்கு முந்தின ஸ்லோகத்துல யூஸ் பண்ணார் யாவது மனோ இந்த அவதிஷ்டதி எந்த டைம் வரையில் மனசானது தாரணையுடன் நிற்கிறதோ அது வரையில் தியானம் பண்ணணும்னு சொன்னோம் அது வரையில் இந்த பகவான பார்க்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் இங்க வந்து தேசமுக்கு சொல்றார் பகவான் யாவது ஹசிதம் எந்த ஒரு தேசம் அவருடைய புஞ்சிருப்பு இருக்கோ அது வரையில் அவரை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஏகை கசகா அங்கானி ஒவ்வொன்றாக தியா புத்தியினால் கதாபிருதா கதையை தூக்குபவரான விஷ்ணுவனுடைய பாதாதி அங்கானி பாதம் முதலிய அங்கங்கள் யாவது ஹசிதம் எதுவரையில் அந்த ஒரு புஞ்சிரிப்பு இருக்கோ அதுவரையில் தியா அனுபாவையேத் பார்க்க வேண்டும் அனுபாவையேத் உம் ஜிதம் ஜிதம் ஸ்தானம் ஜிதம் ஜிதம் ஸ்தானம்ங்கிறச்சு ஒவ்வொரு ஸ்தானத்தையும் இங்க பாருங்க ஜிதம் நான் நம்ம தாரணை பண்றச்சு தியானம் பண்றச்சு கொண்டு வந்து அதை நிறுத்த ட்ரை பண்றோம் இல்லையா மனச வந்து மனச நம்ம இங்க இங்க ஒரு ஜபமால உருட்டின் இருக்கோம் இல்லைன்னா கையில இப்படி பண்ணிண்டே இருப்போம் வாய் மாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கும் மனசு வேற எங்கேயோ இருக்கும் ஆனா அந்த மனசை கொண்டு வந்து அந்த பகவத் ஸ்வரூபத்துல நம்ம நிலைச்சு வைக்கணும் அது வந்து அயத்னத்தகா ஸ்புரிக்கணும்ங்கிறது ஜிதம்னா ஜெயிக்கிறதுனா சண்டையில இருக்கிற மாதிரி ஒரு ஜெயம்ங்கிறது கிடையாதுங்க அயத்னத்தகா ஒரு ரொம்ப ஒரு ஈஸோட உங்களுக்கு வந்து அதை ஜெயிக்கிறோமே ஆனால் ஸ்புரதா அப்படின்னு ஒரு ஈஸோட எத்தனமே இல்லாமல் அது வந்து ஸ்புரிக்கணும் மனசுல அப்பதான் இருக்கான்னு அபோஹிய எந்த எந்த ஸ்தானத்தை ஜெயிக்கிறோமோ அந்த ஸ்தானத்தை அபோஹ்ய விளக்கி விட்டுங்கிற எந்த எந்த ஸ்தானத்தை ஜெயிப்பதுன்னா எந்த ஒவ்வொரு ஸ்தானமும் நமக்கு வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா அது மனசுல ஸ்புரிக்கணும் ஸ்புரிச்சுடுத்துன்னா அடுத்த ஸ்தானத்துக்கு போலாம் அதுதான் இங்க ஸ்ரீதர சுவாமி சொல்றார் பாத குல்பாதி ஸ்தானம் அவயவா ஸ்தானமும் கரிச்சு ஜிதம் ஸ்தானம் எந்த ஸ்தானம் இங்க பகவானுடைய பாதம் அடுத்தது குல்பான ஆங்கிள் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களை சொல்றாரு ஏகைக அங்கம் இந்த அங்கங்களை நன்கு மனசுல வந்து ஸ்புரிக்க ஆரம்பிச்ச உடனே

இது அதுக்கு அடுத்தது இடுப்பு அதுக்கப்புறம் மார்பு அதுக்கப்புறம் ஹசித்தம் வரையில் சிரிப்பு வரையில் நம்ம தாரையேது அப்போஹிய பரம்பரம் மேலே மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை தாரையேது எவ்வாறு எவ்வாறு தீஹி சுத்தியதி இந்த தீஹி சுத்தியத்தின்னா தஸ்மின் தஸ்மின் நிச்சலா பவதி அந்த புத்தியானது அப்படியே சுத்தமாக ஆயிடுறதுன்னா அந்தந்த ஒரு அங்கத்தை நினைப்பதில் நிச்சலம் ஒரு அசைவற்று அதுலயே நிலைபற்று அந்த ஒரு அங்கமே ஸ்புரிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அடுத்த அங்கத்துக்கு நம்ம போகணும் அப்படி ஒவ்வொரு அங்கத்தையா வந்து நம்ம தாண்டி தாண்டி மேல புஞ்சிரிப்புக்கு போகணுங்கிற முறை கிரமம் சொல்றார் தியானத்தினுடைய கிரமம் ஏகைகஷம் அங்கானி தியா அனுபாவையே பாதாதி யாவத் ஹசிதம் கதாபிருதா ஜிதம் ஜிதம் ஸ்தானம் அபோஹேத் பரம்பரம் தீஹி யதா யதா எவ்வாறு எவ்வாறு இந்த புத்தியானது சுத்தம் அடைகிறதோ பரம்பரம் தியாயேத்து அ அதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தியா ததா ததா பரம்பரம் தியா தாரையேத் அதை தாரணையில் நிறுத்த வேண்டும் ஜே த பராவரே அஸ்மின் விஸ்வேஸ்வரே திரஷ்டரி பக்தியோக தாவத் ஸ்தபீய புருஷஸ்ய ரூபம் கிரியாவசானே பிரயத்தமரேத் சகுண உபாசனையே எவ்வளவு தூரம் நம்ம பண்ணணும்னா எந்த அளவுக்கு இந்த பராவரே அஹ் விஷ் விஷ்ணுவனிடத்துல விஸ்வேஸ்வரே திரஷ்டரி இந்த சூக்ம ரூபமாக இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபத்துல எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஏற்படலையோ அந்த அதுவரையில் எதுவரையில் ஏற்படலையோ அதுவரையில் ஸ்தூல ரூபமான பகவான நம்ம வந்து தியானம் பண்ணிண்டே இருக்கணும் ஸ்மரையத்தை நினைவு வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற இதுல வந்து யாவது ந ஜாயேத பராவரே பராவரேங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் சொன்னேன் பரே இங்க வந்து பரே பிரம்மாதயா அவரே யஸ்மாத் நம்மள காட்டிலும் வசதியாக இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள் சொல்றோம் அவர்கள் தான் பரே பரஹா பரவு பரேன்னு இது சர்வநாம சப்தமா சொல்றது சோ மற்றவர்கள் இருக்காளு இந்த தேவர்கள் எல்லோருமே யாரை காட்டிலும் அவரமோ யாரை காட்டிலும் குறைவோ அந்த பரபிரம்மஸ்வரூபத்தில் அப்படின்னு பராவரே அல்லது பரம் ச பரவித்யா அவர வித்யா ரெண்டுத்துக்கும் அதிர்ஷ்டான பூதமா இருக்கக்கூடியவர் பிரம்மஸ்வரூபம் அந்த ஒரு பரம்பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அஸ்மின்னு விஸ்வ ஈஸ்வரே விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரஹா அவர்தான் நியந்தா சர்வ நியந்தா திரஷ்டரி திரஷ்டரிங்கிறது வந்து திரஷ்டா யாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் திருஷ்யம்ங்கிறது பார்க்கக்கூடிய உலகம் அந்த உலகத்துல நம்ம வந்து அஹ் பார்க்க கூடாது திருஷ்யம்ங்கிறது இப்ப பகவானே எடுத்துட்டோம்னா அவருடைய ஸ்வரூபம் இத்தனை நேரம் டிஸ்கிரைப் பண்ணது சங்கு சக்கரம் அப்படியே ஒரு பீதாம்பரதாரி அலங்கார பொருள்கள் இது எல்லாம் திருஷ்ய வஸ்து பார்க்கப்பட வேண்டிய வஸ்து இத வந்து பார்க்க வைக்கிறது எது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் அதுக்குள் அந்த ஹிருதயத்துள் இருக்கக்கூடிய அந்த சாட்சி பூதமாக இருக்கும் அந்த பகவான் அந்த பரம்பொருள் அவரிடத்துல நமக்கு வந்து ஒரு தியானம்ங்கிறது பக்தி யோகத்தினால வரணும் சரியா சோ விஸ்வேஸ்வரே திரஷ்டரி நூ திருஷ்யே சைத்தன்ய கணத்துவாது ஒரு கணம்ங்கிற காரணத்தினால அதாவது சிஸ்வரூபம் கான்சியஸ்னஸ் ஒரு அவேர்னஸ் அந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்துல யாவது எதுவரையில் பக்தி யோகா ந ஜையேத்த எதுவரையில் இந்த ஒரு பிரேமை ஆனது உண்டாகலையோ பிரேம லக்ஷணா பக்தி யோகா பிரேமைங்கிறது உண்டாகலையோ அந்த பகவானிடத்தில் அந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தில் எதுவரையில் நமக்கு வந்து ஒரு பக்தி யோகா ஒரு ஈடுபாடுங்கிறது உண்டாகலையோ தாவது அதுவரையில் ஸ்தவீயா புருஷசிய ரூபம் பிரயத்த ஸ்மரயத இந்த அதுவரையில் இந்த பகவத் ஸ்வரூபமான புருஷஸ்ய புருஷனுடைய ஸ்தவீயா ரூபம் ஸ்தூல ரூபமான அவருடைய அங்கங்கள் பாதாதி ஒவ்வொரு அங்கத்தையும் ஹசிதம் வரையில் பார்க்கணும் அப்படிங்குற சோ தாவது அதுவரையில் புருஷசிய புருஷனுடைய புருஷோத்தமனுடைய ஸ்தவீய ரூபம் ஸ்தூல ரூபத்தை கிரியா அவசானே அவசானே அவசிய கர்மானுஷ்டானங்கள் முடியும் வரையில் பிரயதா மிகவும் ஒரு ஈடுபாடுடன் ஸ்மரையத்தை அவன் வந்து அஹ் ஸ்மரிச்சுக்கணும் கிரியாவசானம்ங்கிறது அவசிய கர்மானுஷ்டான அனந்தரம் செய்ய வேண்டிய நித்திய கர்மாக்களை எல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு தியானம்னு பண்றச்சு அந்த ஸ்தூல ரூபமான பகவத் ஸ்வரூபத்தை நம்ம வந்து தியானம் பண்ணிட்டே இருக்கணும் இது எதுக்கு சொல்றாருன்னா நம்மளுடைய நித்திய கர்மாக்களை விடக்கூடாதுங்கிறதுக்காக இங்க சொல்ற அனேன கர்மா அப்படி பக்தியோக பரியந்தம் ஏவ இத்தியுக்தம் அந்த கர்மா நமக்கு பக்தி யோகத்துக்கு உபயோகப்படும் கர்மாவை செய்துவிட்டு அதுக்கப்புறம் பக்தியில ஈடுபட்டு அதுக்கப்புறம் ஞானா புக்தி பிரயதகாங்கரைச்சு நியதம் அத்தத்பரகா பகவத் பகவதூபத்திலேயே ஈடுபட்டு இருக்கணும் அந்த நித்திய கர்மாக்கள் தானா விலகும் எப்போன்னா தாரணையில இந்த மனசு போய் ஈடுபட்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் தானே அதுல இருக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு ஏன்னா தியானத்திலயே உங்களுக்கு மூணு ஸ்டேஜ் இருக்கே ஒண்ணு வந்து நம்ம தியானத்துல போறச்சே நம்மளே நம்மள எழுப்பிண்டு வெளில வருது அப்போ கர்மானுஷ்டானங்களை செய்யணும் திருப்பியும் தியானத்துக்கு போறோம் அடுத்தது வந்து இன்னொருத்தர் எழுப்பரா கூட இருக்கிற வாழ்லாம் நம்ம தியானத்துக்கு போயாச்சு ஆனா கூட இருக்கிறவாழ்ல வந்து எழுப்பினோம்னா எழுந்துக்க முடியும் எழுந்துட்டு இந்த உலகத்துடன் ஒரு சம்பந்தம் ஏற்படும் பொழுது கர்மானுஷ்டானங்கள் தேவை கிரியா அது தேவை நமக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம பார்த்தோம்னா அந்த தியானத்துல இருக்கும் பொழுது நம்மளாலையும் எழுந்துக்க முடியாது ாலும்ர்மா விலகிறதுன்னு அர்த்தம் அது தானா விலகும் வரையில் அந்த கர்மானுஷ்டம் செய்யணும் ஏன்னா கான்சியஸ்னஸ் இருக்கு நமக்கு அவேர்னஸ் இருக்கே இந்த உலகத்தோட நமக்கு சம்பந்தம் இருந்துட்டு இருக்கே அதனால கிரியா அவசானே கர்மானுஷ்டானங்களை செய்துவிட்டு அதுக்கப்புறம் பிரயதா நியதம் வேற எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காத ஸ்தவீய ரூபம் புருஷஸ்ய பகவானுடைய அந்த ஸ்தூல ரூபத்தை ஸ்மரேத்த நினைவு கூர்ந்துக்கணும் அதையே நினைச்சுன்னு இருக்கணும் யாவன்ன ஜாயேத பராவரே அஸ்மின்னு விஸ்வேஸ்வரே திரஷ்டரி பக்தி யோகா தாவது அது வரையில் வரையில் நமக்கு பக்தி யோகம் ஏற்படலையோ அது வரையில் செய்யணும் அதுவும் கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காரணும் தியானத்துக்குங்கிற यावन्न जायेत परावरेऽस्मिन् विश्वेश्वरे द्रष्टरि भक्तियोगतः तावत् स्तवीयः पुरुषस्य रूपं क्रियावसाने प्रयतः स्मरेत आगीशः यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहम् भजे